Hi friends and viewers, thank you for watching the video so far with us, being with us. In fact, it's a long stretch, it's a long chain, continuous one by one. Easy. Okay, so this is the 24th video of the series, 23rd video of continuation. In fact, continuation is the more mistakes major. Force of habit, lack of awareness, and translation. So translation was a major hit because number district lay the famous school in our district. When I went there, I was waiting outside the veranda corridor, so the veranda. So I was waiting outside there. By then, they had a word like, you know, teacher was the renda class in the class. Because the class was the second standard. She was standing there. Kekrapla the payita. Kaila ka pochitu. Why you chalk piece mouth to put? Simple translation. Why na yen? You na ni. Chalk piece mouth why la put to pot. This is what is English. Famous matriculation has in this school. In the number district. Edun na solla vibala. In our school, principal room adi la kum oralo therinjirukku nenaikiren. I went into the school and when I was speaking to the teacher, English teacher in fact, na tamil la ketta. Madam principal irukangala paakalama. ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டு மேலே ஒரு பையன் நின்னான் மாடியில் இங்கிறது பார்க்கும்போது தெரியும் நின்னான் அந்த பையனை பார்த்து ஹே பாய் பிரின்சிபல் ஹேவா அப்படின்னாங்க. சரியா? ஸோ இங்கிலீஷ் டீச்சர் நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, இட்ஸ் எ ப்ரைவேட், இட்ஸ் எ ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மெட்ரிக் சிலபஸ் ஸ்கூல். ஓகே, யூ கேன் சி த ஸ்டாண்டர்ட்ஸ். நான் அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மூணு மிஸ்டேக்ஸ் எப்படி ஓகே பண்ணலாம்? ஃபாலோ த கோல்டன் ரூல்ஸ். புது வார்த்தையாக இருக்கு, கோல்டன் ரூல்ஸ். சரியா? அஞ்சு ரூல் உண்டு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இன் திஸ் வீடியோ வில் பி லேர்னிங் அபவுட் டூ ரூல்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் வீடியோ வில் பி லேர்னிங் அபவுட் த நெக்ஸ்ட் த்ரீ ரூல்ஸ். ஓகே, த ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் ஆல்வேஸ் யூஸ் ஆக்டிவ் வாய்ஸ் வைல் கன்வர்சிங் ஆர் வைல் ஸ்பீக்கிங். நான் ஒன்று கேட்குறேன், ஏன்னு கேட்டேன்னா ஆக்டிவ் வாய்ஸ் ஏன் சொல்கிறேன், பாசிவ் வாய்ஸ் கிராமட்டிக்கலாக? எஸ் அக்ரீ. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெண் இங்கே இருக்கு, நான் மார்க்கர் எடுக்கிறேன், என்ன சொல்லுவேன்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இந்த மார்க்கர் எடுத்தேன்னு சொல்லுவீங்களா, இல்லை இந்த மார்க்கர் என்னால் எடுக்கப்படுதுன்னு சொல்லுவீங்களா? நான் இந்த மார்க்கர் எடுத்தேன் அப்படி தானே சொல்லுவீங்க? நான் இந்த மார்க்கர் எடுத்தேன் அப்படி தானே சொல்லுவீங்க? இந்த மார்க்கர் என்னால் எடுக்கப்படுதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஹூ டுக் திஸ் மார்க்கர்? ஐ டுக் திஸ் மார்க்கர். இல்லையா? This marker was taken by me. Passive voice. அதை யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மார்க்கர் என்னால் எடுக்கப்பட்டது சொல்ல மாட்டீங்க பேசும்போது. ஸோ பேசும்போது யூ வில் பி யூசிங் ஒன்லி ஆக்டிவ் வாய்ஸ். கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள், அஸ் இட்ஸ் டோல் யூ ஐ டுக் த மார்க்கர். இது ஆக்டிவ். ஓகே, இட்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் திஸ் இஸ் கரெக்ட். வேற கரெக்ட் சொல்ல மாட்டாங்க, இட்ஸ் கரெக்ட். அண்ட் த மார்க்கர் வாஸ் டேக்கன் பை மீ. இந்த மார்க்கர் என்னால் எடுக்கப்பட்டது அப்படி பேசவே மாட்டோம். சரிங்களா? இட்ஸ் பாசிவ், இதனால் ஸ்போக்கனில் வராது. ஸோ தர் இஸ் நோ நீட் ஃபார் கோயிங் டூ டீப்பர் இன் டூ வாய்ஸஸ். வாய்ஸஸ்ங்கிறது கிராமட்டிக்கலாக இஸ் அக்ரீ, அது தேவை தான். பட் இங்கே படிக்கும்போது நமக்கு கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் பேச போகிறது இல்லை, ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிராமட்டிக்கல் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டென்த்து முடிச்சுட்டு இங்கே போயிருப்பாங்க, மிலிட்ரி போயிருப்பாங்க, ஆஃப்டர் டென்த் சிப்பாயாக போயிருப்பாங்க, போய் டூ இயர்ஸ் கழிச்சு வருவாங்க. எப்படி ஹிந்தி பேசுவாங்க? சலதமாக பேசுவாங்க. இங்கே உள்ள பண்டிட் சலதாவில் பேசுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தே ஆர் ஃபோர்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. வேறு வழி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது, பட் தே கேன் ஸ்பீக். ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிராமர் வேணும்னு அவசியம் கிடையாதுங்க. பேசியிருக்கலாம், பட் கிராமர் தான் இருக்குது, கிராமர் இருந்தால் தான் பேச முடியும் கிடையாது. அப்படி கிராமர் தான் இப்போ இந்த தமிழ் எழுத தெரியாது, எத்தனையோ பேர் படிப்பறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்க? ஸ்போக்கன் லாங்குவேஜ் இப்படி வருது. கிராமருங்கிறது ஒரு பேஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. கரெக்டாக கொண்டு வரதுக்கு பேச்சு வழக்குக்கு வந்து கிராமர் தேவையில்லை. சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் ஆல்வேஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ், டோன்ட் கோ ஃபார் பாசிவ் அகேன். ஆல்வேஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் வைல் கன்வர்சிங். கிளியர்? கரெக்ட், டன். ஐல் கோ ஃபார் த செகண்ட் ரூல். த செகண்ட் ரூல் இஸ் Always use
positive form. இது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் ஃபார்ம்னா சார் என்ன சொல்லுங்கள். அதாவது இங்கிலீஷ் பேசி பழகும் போது என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு டபுள் நெகட்டிவ்ஸ், டபுள் நெகட்டிவ்ஸ் வந்து ஆப்வியஸாக கோஸ் ஃபார் பாசிட்டிவ், டபுள் நெகட்டிவ்ஸ் ஃபோர் நெகட்டிவ்ஸ்லாம் போட்டு பழகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டூ வீலர் ஓட்டி பழகிருக்கீங்களா? பசங்களாக இருந்தால் தெளிவாக தெரியும். கியர் வண்டி ஓட்டி பழகும் போது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம், கியர் போடுவோம் இல்லையா, கியர் போடுவோம். கற்றுக்கும் போது ஆக்சலேட்டர் கொடுப்போம், ஓன்னு கொடுப்போம், டப்பு கிளட்சை விடுவோம், வண்டி ஆஃப் ஆகிடும். அப்போ சொல்லி கிளச்சை டக்குன்னு விடக்கூடாதா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வழி கிளச்சை விட மாட்டோம், ஏன்னா கிளச்சு மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்கும், முதல்ல ஆக்சிலேட்டர் மேலே இருக்கும். இப்போ கிளச்சை விடக்கூடாது, கிளச்சை விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஓடணும் அப்படிங்கும் போது ஆக்சிலேட்டர் கொடுக்க மறந்துடுவோம், விட்டுருவோம், ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்க மாட்டோம், ஆஃப் ஆகிடும். கற்றுக்கும் போது ஆனால் கற்று பிடிச்சதுக்கப்புறம் நம்மளை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக கிளச்சும் கியரு ஆக்சிலேட்டரும் கிளியராக வரும். அப்போ கற்றுக்கிற வரைக்கும் ஒன்றுக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே தான் கான்சன்ட்ரேஷன் போகும், அப்படி போகக்கூடாது சரிங்களா. அதனால டபுள் நெகட்டிவ் முடிச்ச அளவுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் தான் கஷ்ட பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். முடிச்சோம் உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஐ டோன்ட் திங்க் சோ ஹீஸ் ஆஃப் ஆன் டைம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இது இதை சிம்பிளாக வீடியோ தான், இது எல்லாம் ஈஸியாக போய் யூஸ்வலி கான்சன்ட்ரேட். ஸோ இதில் வந்து எந்த நெகட்டிவும் இல்லை, டிரெக்டாக பாசிட்டிவாக இருக்குது. இதில் ஐ ஹவ் யூஸ்ட் கப்புள் ஆஃப் நெகட்டிவ்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி சென்டென்சஸை யூஸ் பண்ணி பழகாதீங்க கற்றுக்கும் போது. பட் யூ கேன் யூஸ், ஒன்ஸ் டேஸ் கோஸ் பை கொஞ்சம் ஸ்டைலிஷாக பேசணும், தென் யூ கேன் கோ ஃபார் திஸ். பட் கற்றுக்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் திஸ் இஸ் ஹவ் அப்ளிகபிள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் டூ ரூல்ஸ் ஆஃப் யர் கோல்டன் ரூல்ஸ் அண்ட் த்ரீ மோர் ஸ்டில் பெண்டிங் விச் கம்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ, தட் இஸ் 25th வீடியோ ஆஃப் த சீரீஸ். ஸோ டூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கோயின் ஃபார் யர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல், பிகாஸ் தே டூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், ரைட்? ஸோ சப்ஸ்கிரைப், கிளிக் த பெல் ஐக்கன் ஸோ த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ், இவன் தே கேன் லேர்ன் இங்கிலீஷ், ஓகே? அண்ட் டூ ப்ளீஸ் வாட்ச் டுகெதர் மீன் எவ்ரிதிங் ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ அப்படின்னு சொல்லி வச்சுனா மோர் ஒன் ரைட் ஃப்ரம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ஒன்பாங்க இல்லை ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச்சஸ்ம்பாங்க, இதெல்லாம் வந்து இடியம்ஸ், இங்கிலீஷ் இடியம்ஸ். அப்போ நம்ம ஒன்ல இருந்தே பார்த்துட்டு வாங்க, ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஐ எம் வெரி ஷுர் தட் யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ், ரைட்? வித் எக்ஸ்போஷர் ஆஃப் ஆன் சோ ஆட் இயர்ஸ், 20 இயர்ஸ், யூ கேன் ஐ எம் வெரி ஷுர் தட் யூ கேன் டூ இட், ஓகே? ஸோ ஆல் த பெஸ்ட், கீப் வாட்சிங் இட் அண்ட் டூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? தேங்க் யூ தட் சீஸ் பை.